நிஜமாலுமே வா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க. தேடுறான் 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 தேடிக்கிட்டே இருக்கான். சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்கிறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. காலையில எழுந்திருச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாத்திரம் எழுந்திருச்சு, விழி பெருக்கி தொடச்சு, டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கே பற்ற ராஜேஷ் கடைக்கும் அவங்க வீட்டுக்கும் போயிருந்தோம். வீட்டுல மாடி தோட்டம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அது அம்மா கிட்ட சமையல்ல வரும், கண்டிப்பா போய் பாருங்க. அந்த மாடியை பார்த்தவங்க எனக்கு வந்து நம்மளே வந்து ரொம்ப கம்மியா தான் அந்த மாடியில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அவ்வளோ அழகாக அவ்வளோ நல்லா அந்த மாடியை வச்சுருக்கிறாப்புல பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய், அதுக்கப்புறம் சப்போட்டா பழம், மாதுளை, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், கோஸு, ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அதில் வந்து இருக்குது அவங்க தோட்டத்தில். சின்ன மாடி தான், அந்த சின்ன மாடியில் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த தம்பி வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அவ்வளோ அழகான ஒரு மாடி. அப்புறம் நெல்லிக்காய் செடி, அதாவது வைத்தியத்துக்கு உண்டான செடி, வீட்டுக்கு சமைக்கிற செடி, பூக்கிற செடி, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காப்புல. எனக்கும் வந்து ரொம்ப நம்ம பண்ணுறது ரொம்ப கம்மி, இனிமேல் அதிகமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மாடியில் டக்குன்னு வெயில் வந்துருதுங்க, அதனால் போய் செய்யவே முடியல. அப்புறம் அங்கே போனப்போ அவர் வந்து சின்னதாக ஒரு கடை வச்சு நடத்திட்டுருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா செடியெல்லாம் கிடையாது, உரம் மருந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் உரம் மருந்து இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நான் வந்து இந்த கீரை, அதுக்கப்புறம் மஞ்சள் வச்சுருக்கோம் இல்லையா. போன வாட்டி நம்ம மஞ்சள் வச்சுட்டு அந்த தொட்டியை நானும் ரமேஷும் சேர்ந்து உடச்சி எடுத்தோம். அதனால் இந்த தடவை மஞ்சளும் நெஞ்சும் இந்த மாதிரி பையில் வைக்கிறான் அப்படின்ட்டு ஒரு மூணு பை மூணு சைஸ் வாங்கிட்டு வந்தேன். கார்டன் வீடியோ கேட்டே இருக்கீங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கார்டன் வீடியோ வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆமாம், போட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ரமேஷ் வந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைப்பூச்சிக்காக இது அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாப்புல. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 180 ரூபா. ஆமாம், 180 ரூபா. நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. சரி, மெயின் வந்து அந்த வெள்ளைப்பூச்சி, அந்த அஸ்வினி பூச்சி இதெல்லாம் தான் நமக்கு வந்து தொல்லை கொடுக்குது. அதுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விதை, இதில் என்ன விதை வாங்கியிருக்கேன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட கொஞ்சம் நிறைய விதை இருக்குது. பசலைக்கீரை, சாரி, பச்சை முள்ளங்கி இல்லையா, இருறா பார்க்குற ஒன்றுமே தெரியல, படிக்கிற வரைக்கும் என்னன்னு தெரியல வேறு. என்னது? பச்சை முளைக்கீரை. ஆ, பச்சை முளைக்கீரை. அதுக்கப்புறம் பருப்பு கீரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயோ இது என்னதுன்னு தெரியலையே, மேலே எழுதவே இல்லையே. கேட்டு போங்க. அச்சோ, ஏ இதுதான் கோஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை, கோஸ் கிடையாது, வேற ஏதோ சொன்னாப்புல. சரி, இது கேட்குறேன் நான். இது வந்து வெள்ளை கத்திரிக்காய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோளம் வாங்கினேன். சரி, ஆ மக்காச்சோளம். அப்புறம் வந்து இது பச்சை கத்திரிக்காய். இது அப்புறம் பாத்தீங்கன்னா கேபேஜ். இதுதான் வந்து இது கோஸ். அப்புறம் வந்து ஐயோ இது என்னன்னு தெரியலையே, இது என்னன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம கிட்ட கேட்போம், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஆமா, குட்டி குட்டியா என்னன்னு தெரியலையே. ஒரு சமயம் ஸ்ட்ராபெரி, 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 கரெக்ட், ஸ்ட்ராபெரி. இது ஸ்ட்ராபெரி. நான் நல்லா வளர்ந்திருக்க அவரோட தோட்டத்துல. ஸ்ட்ராபெரி வந்து ஒரு செடி வளர்ந்துட்டாலே போதும், அதுல இருந்து கட் பண்ணி கட் பண்ணி நம்ம கோஸுக்கு கூட விதை இருக்குது. இப்போதான்டா எனக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப அப்டேட் இல்லாமல் இருக்கீங்க. ஆமாம், இல்லை நான் நினச்சேன் அது ஏதோ களை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு யோசித்தேன். நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குங்க. ஆமாம், உண்மைதான். நிறைய இப்போ உள்ள உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறணும் அப்படின்றியா? ஆமாம். ஆனால் நீங்கள் மாற மாட்டீங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற வேணாம், நீங்கள் வாங்க, மாறல முடியுங்க டக்குன்னு. உடனே அப்படி கேமராவை திருப்பிடுவேன் இதெல்லாம் சொன்னால் மட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வாரத்துலேருந்து ரமேஷை ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு கார்டன் வீடியோ நிறைய எடுக்கணும். தூக்கம் அட, நீங்கள் வேற சாப்பிட்டு ஏப்ப விட்றோம்ல, அதுவும் சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸாக இருக்குன்னா பார்த்துங்களேன், அப்புறம் எப்படி தூக்குறது? இவ்வளவு
கஷ்டமா? தேவ இன்னும் கொஞ்சம் அழகா ஆக்கணும். அப்படி ஆக்கினாதான் பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் ஒரு மூட்டை, அதுக்கப்புறம் இன்னொரு மருந்து வாங்கினீங்க மேல கொஞ்சம் பேசிட்டியா, எடுத்துட்டே வரலையா? அது மேல போகும்போது அதை காமிச்சுக்கலாம். அதுல அஞ்சு விதமான இது சேர்த்து இயற்கை உரம் தான், அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குதுமான்னு சொன்னாப்புல ஒரு கிலோ வந்து 50 ரூபாயோ இது. ஆமாம், ஒரு கிலோ 50 ரூபா, ஒரு கிலோவோ வாங்கினா 50 ரூபா, கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கினா கம்மி பண்ணி கொடுப்பாப்புல. அவரோட லிங்க்கு நம்பர் எல்லாமே வந்து நான் அம்மா வீட்டு சமையலில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சமைக்க போகலாம். அடுத்து வரப்போகிற வீடியோவில் நம்ம வந்து கார்டன் எப்படி அழகுபடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, இப்போ மூணு கடாயை வச்சுருக்கேன், டக்கு டக்குன்னு நம்ம மூணுத்தையுமே தாளித்து முடிச்சிடலாம். இங்கே காய்கறி எல்லாமே வந்து நான் கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். மூணு கடாயை வச்சு டக்கு டக்குன்னு பண்ணிடுறீங்க, வீடியோவில் புரியவே இல்லைன்றாங்க. அதுக்கு ஒன்று ஒன்றானு தானேப்பா தாளித்து காட்டுறேன். இப்படி பண்ணாதான் சுறுசுறுப்பாக பண்ணுறது எப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். ஒரு சிலர் கிச்சனுக்குள்ளே போனாங்கன்னா அந்த கிச்சன் இன்னைக்கு ஃபுல்லாக கான்ட்ராக்ட் எடுத்துட்ட மாதிரி இருப்பாங்க. நம்ம வீட்லேயும் நடக்குதுல்ல, அதனால ஒரு கிச்சனுக்குள்ள வரோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரத்துக்கு மேலே கிச்சனுக்குள்ள நின்னோம்னா சமைக்கிறதுலேயே ஒரு வெறுப்பு உண்டாயிடும் நமக்கு. அதனால கிச்சனுக்குள்ளே வந்தால் கடை 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 வேலையை முடிச்சுட்டு நான் வந்துருந்தோம், அடுத்த வேலைக்கு போயிருந்தோம். இப்போ இது வந்து இதில் சாம்பார் தாளிக்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய், புடலங்காய்க்கு புடலங்காய் கூட்டுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி பொரியல், இதுலேயும் ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் 2.5 ஸ்பூன். இது வந்து எத்தனை பேருக்கு? இது எல்லாமே நான் வந்து ஒரு 6 பேர்த்துக்கு பண்ணுறேன். நீங்கள் 2 பேர்த்துக்கு பண்ணுறதுனாக்கா இதுலேருந்து அப்படியே கால் பங்கு எடுத்துக்கணும். எங்கள் வீட்டை ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கியிருக்காங்க புதுசாக, அது வந்து எலக்ட்ரிக் கார், டாட்டாவில் புதுசாக எலக்ட்ரிக் கார் வந்துருக்கு. அம்மா கேட்குறாங்க, டே என்னடா அது கரண்ட்டு காரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், அன்னைக்கு எனக்கு என்னடா அது உள்ளேருந்து கொண்டாந்து இதுவெல்லாம் போடுறாங்களே அப்படின்னு பார்த்தேன். அப்புறமா எனக்கு தெரியல, அப்புறம் ரமேஷ் கிட்ட வந்து கேட்டால் இப்போ எலக்ட்ரிக் கார் வந்துருக்கு. சரி, சப்போஸ் போகும்போது கரண்ட்டு இல்லை அந்த ஏத்துறாங்க இல்லைங்களா சார்ஜர், அது நின்று போச்சுன்னா என்ன பண்ணுறது? தூங்கிடுவாங்க. நிஜமாலுமே வா, சார்ஜ் போட்டுக்கலாம், சார்ஜர் கொடுத்துருக்கோம். இருந்தா தானே சார்ஜ் போடா. சார்ஜர் ஸ்டேஷன் இப்போ பெட்ரோல் பங்க் வருது இல்லைங்கம்மா, அதே மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க புதுசாக. ஓ சரி சரி சரி. அப்படி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நல்லது தான், நிறைய பொல்யூஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் ஆகும். பட் பெட்ரோல் ப்ரைஸுமே இப்போ அதிகமாக இருக்கு இல்லையா, பெட்ரோல் காஸ்ட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் பைக்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு கம்மியாகும் காசு. இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போடுறதுக்கு இப்போ ஒரு டைம் சார்ஜ் போட்டோம்னா நமக்கு என்ன ரொம்ப கம்மியாக 10 ரூபாய் தான் வரும். அதிலே நம்ம 300 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி. இவ்வளோ டீட்டெயில்ஸ் எப்படி ரமேஷுக்கு தெரியும்னா, கிட்டத்தட்ட 1 வருஷமாக அவன் கார் வாங்கலாம் கார் வாங்கலாம் கார் வாங்கலான்னு போய் தேடுறான் 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 தேடிக்கிட்டே இருக்கிறான். அதுவும் பழைய கார் வாங்குறதுக்கே, பழைய கார் தான் வாங்கணுமா? இதில் வேறு எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறான், புது கார் வாங்கக்கூடாது, புது கார் வாங்கினா என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, எவ்வளோ பைசா எக்ஸ்ட்ரா ஆகும், பழைய கார் வாங்கினா. செகண்ட்ஸ் கார் வந்து கொஞ்சம் நல்ல மெக்கானிக் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம், செலவு வைக்காமல். புது கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸு, ஆர்டிஓ அப்படி இப்படின்னு ஒரு 2-2.5 லட்சம் ரூபா உங்களுக்கு பிடிச்சிருவாங்க. ஸோ வந்து பழைய கார் வாங்கலாம், ஆனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும், ரொம்ப அலைஞ்சி தெரிஞ்சு நம்ம ஒரு ஓனர் இருக்கிற கார் வாங்குறது தான் பெஸ்ட். எனக்கு ஒரு மெக்கானிக்க, நல்ல மெக்கானிக்க நீங்க கையில வச்சுக்கிட்டு பார்த்து. நீ காரை பத்தி அப்புறம் பேசி, இப்ப சமைப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பாருக்கு கடுகு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து கூட்டுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து. இங்கே வந்து நம்ம முள்ளங்கி பொரியலுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். சாம்பாருக்கு நான் வந்து 2 வெங்காயம் வெட்டி வச்சுட்டேன், இந்த 2 வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய். கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 வெங்காயம் அளவுக்கு நம்ம வந்து முள்ளங்கிக்கு சேர்த்துக்கலாம். இந்த புடலங்காவை நம்ம இதில் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் புடலங்காவுக்கு.
அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 4 தக்காளி போட்டுக்கலாம் சாம்பாருக்கு. முள்ளங்கி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துப்போம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் முள்ளங்கிக்கு. இப்போ நான் புடலங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாம். நம்ம உப்பு மட்டும்தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். நம்ம முள்ளங்கியில் வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம், சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். முள்ளங்கிக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டிடுவோம், மூடி வச்சிடலாம். சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நூக்கல் இதில் சேர்த்துக்கலாம். நூக்கல் வந்து நம்ம சமையலில் ரொம்ப சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் கிடையாது, குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா அவங்க நூக்கல் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நூக்கல் வந்து சீதளம் அப்படின்னு சேர்த்துக்க மாட்டேங்குது. நூக்கல் எந்த அளவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பால் வந்து சுரக்கும். இதை வந்து கூட்டு வச்சு சாப்பிட்லாம், சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம், திருவிட்டு நல்லா முட்டை போட்டு பொறிச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். வாரத்தில் 2 நாள் அவங்க வந்து இந்த மாதிரி நூக்கல் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா குழந்தைக்கு வந்து பால் நல்லா சுரக்கும். குழந்தைக்கு பால் சுரக்கும். ஐயோ ஏண்டா ஏண்டா இப்படி கொள்றேன். அம்மாக்கு வந்து பால் நல்லா சுரக்கும், குழந்தைக்கு வந்து பால் நல்லா கிடைக்கும். சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். கருவேப்பிலை வந்து கம்மியாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் வேக வச்சு வச்சுருக்கேன். 1/4 டம்ளர்னால் நான் வந்து 100 கிராம் இந்த மாதிரி பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டக்கு டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும், மூடி வச்சிட்றோம். நம்ம வந்து சாம்பார் காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 3 டம்ளர்னு கிடையாது, உங்களுக்கு சாம்பார் வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும் அப்புறம் திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. அதுக்கப்புறம் இந்த சேர் பண்ணிங்களா, இங்கே போட்டு வச்சிருக்கோம் இந்த சேரை. இங்கேருந்து நம்ம வந்து அழகாக இப்படி உட்காந்து மீன் தொட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து ஒரு ரிலாக்ஸாகவும் நல்ல மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஈஸி என்ன சொல்வது ஈஸி ஆகிடும். கொஞ்சம் டென்ஷனாக இருந்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். நம்ம குபேர் வந்து எப்படி இருக்கார் பாருங்க. குபேரை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரியும் எப்படி இருந்தாருன்ட்டு. இப்போ பாருங்க நல்ல க்ரோத்து, ஜாலியாக இருக்கார். இப்போ குபேர் வந்து அந்த தொட்டியில் தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து அவருக்கு அந்த தொட்டி என்னன்னு தெரில, செட் ஆகலை. ஸோ மறுபடியும் அவருடைய பழைய வீட்டுக்கே அவரை மாற்றியாச்சு. வீட்டு வீட்டியாக ஜாலியாக இருக்கார் குபே. அதுக்கப்புறம் கூட்டுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய். நான் வந்து 1 முடியில் 1/2 முடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் அரைச்சி கூட்டு குத்திடலாம். ரொம்ப தண்ணியாக அரைக்காதீங்க, சும்மா கொஞ்சம் திக்காக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹரி அண்ட் தீபிகா வந்திருக்காங்க. ஹரி தீபிகா யாருன்னு பேர் கேட்குறீங்க. ஹரி வந்து எங்கள் மாமா பொண்ணு, தீபிகா வந்து எங்கள் மாமா பொண்ணு. எங்கள் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கோம் நாங்கள் எல்லாம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? மினியேச்சர் குக்கிங்க்காக ஏதோ ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஓ, இது வந்து சைட்டில் இது வைக்கிறதுக்காக போகலாம். நம்ம மேலே தானே செட்டப் பண்ணியிருக்கோம் மினியேச்சர். அதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஷெல்பி தூங்குற அழகு பாருங்க. அப்படியே மெலாத்திக்கினேன், காலை கையும் பரப்பிக்கினேன். ஷெல்பி எப்படி தூங்குற?
ஃபேன் போடலாம் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஷூட் எடுக்கும்போது ஃபேன் போட்டால் ஒரே சவுண்டாக இருக்கும் அப்படின்றதுனால போடல. அந்த கடுப்பில் தான் காலையும் கையும் இப்படி பரப்பிட்டு தூங்குறாரு. செல்ஃபி செல்ஃபி போடா, நீ கூப்பிட்டாக்கா நான் பார்க்க மாட்டேன். செல்ஃபி 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 மொக்க மொக்க வாங்கிடுச்சு எங்களை. யார் கூப்பிட்டாலும் நான் பார்க்க மதிக்க மாட்டேன். போங்க செல்ஃபி இங்கே பார். கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க வேணும்னா கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்க்காம வெள்ளையா இருக்கட்டும் அப்படின்றதுனால இந்த மாதிரி பண்றேன். தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் கொறு கொறுன்னு அரைச்சா போதும். ரொம்ப நைஸா அரைக்காதீங்க. ஒரு தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா வந்து காய் கொஞ்சம் ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் புளி ஊத்திக்கோங்க. சாம்பாருக்கு புளி ஊற்றிட்டு நல்லா அப்படியே கிண்டி விட்டுப்போம். கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி கொதிக்கட்டும், மறுபடியும் மூடி வச்சிடலாம். புடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து வேறு பாத்திரத்தில் எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், முள்ளங்காய் நான் தண்ணியே ஊற்றலை. தண்ணி ஊற்றாமலே இந்த தண்ணி வந்து ஊறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் செய்கிறதா இருந்தால் சிம்மில் வச்சுட்டு அப்படியே செய்யணும். அப்போ தான் அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றணும். வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம வேர்க்கடலையும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் கொறு கொறுன்னு அரைச்சி இதில் போட போகிறோம். அதனால் இன்னும் மூடி வச்சிடலாம். கம்மியான தீயே இருக்கட்டும். நூக்கல் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வேக வச்சுருக்கிற பருப்பை வந்து இதில் ஊற்றிக்கலாம். வேர்க்கடலை ஒரு 50 கிராம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து எதுக்குன்னா முள்ளங்கிக்கு நம்ம பொடி பண்ணி அதில் போட்டுக்கலாம். இன்னும் கூட முள்ளங்கியில் அதிகம் தண்ணி இருக்குது. தண்ணி ஊற்றாமலே எவ்வளோ தண்ணி வரும் பாருங்கள். இந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். இப்போ மூட வேணாம், கொஞ்சம் ஹையில் வச்சு இந்த தண்ணி வத்தட்டும். அதுக்கப்புறம் இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா பீன்ஸும் அவரைக்காவும் கார வறுவல் பண்ண போகிறோம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது தண்ணி நல்லா வத்திடுச்சு. இந்த பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியை போட்டுருவோம். வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் இதில் வந்து நல்லா இந்த மாதிரி. நீங்கள் இதில் பொட்டுக்கடலை வேணும்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இல்லை வேர்க்கடலை வேணும்னா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அப்படி ரெண்டுமே வேணாம் அப்படின்றவங்க உளுந்து வறுத்து காஞ்ச மிளகாய் சேர்த்து பொடி பண்ணி போடலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து, உளுந்து அவரைக்காவும் பீன்ஸை போட்டு கார வறுவலுக்கு வெங்காயம் 1 வெங்காயம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கொஞ்சமாக கழுவாப்பிடும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. நம்ம தோட்டத்தில் பறித்த அவரைக்காய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், அதாவது இது 1 ஸ்பூன் தான், 1/2 ஸ்பூன் வச்சு நான் போடுறேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ முள்ளங்கி பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடைக்கு வந்து மாவாட்டிக்கலாம். உளுந்து வடை இந்த அரிசியை வந்து ஃபஸ்ட்டு போட்டுருவோம். நிறைய பேர் நம்ம மிக்சியில் அரைச்சா சரியாக வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. நம்ம வந்து இது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். ஏன்னா கம்மியான பேர் இது வந்து உளுந்து வந்து நான் 1.5 ஆழாக்க போட்டிருக்கேன். அப்போ 300 கிராம் 350 கிராம் வரும். நான் நல்லா கழுவி அப்படியே ஊற வச்சுட்டேன். இந்த தண்ணியை தூக்கி நீங்கள் ஊற்ற வேணாம், கீழே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோம். இந்த உளுந்த தண்ணியை இப்போ அரிசி நல்லா அரைச்சி அதுலேயே வச்சுருக்கேன். இப்போ உளுந்து போடும்போது நீங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா இருத்து போட்டுக்கோங்க. இப்போ வடைக்கு அரைச்சாச்சு. அதில் வந்து நம்ம வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ வடை போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம
சேமியா பாயசம் பண்ணிக்கலாம். நான் வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாயசம் பண்ணுவோம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். யோசிச்சு கரெக்டான முடிவு எடுக்க முடியலனால அதனால சரி வெறும் சேமியா பாயசம் பண்ணிடலான்னு பால் ஊற்றி வச்சுருக்கேன். அரை லிட்டர் பால் ஊற்றி வச்சுருக்கேன். பால் வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து டபுள் ரோஸ்டர் தான், அதனால் வறுக்காமலே நம்ம போட்டுக்கலாம். கால் டம்ளர் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா மில்க்மேடு ஊற்ற போகிறோம். மில்க்மேடு ஊற்றுறதுனா நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய், முந்திரி ஒரு 10 பீஸ் வறுத்துக்கலாம். கொஞ்சம் சாரப்பருப்பு சேர்த்துக்கலாம். நிறைய பேர் சாரப்பருப்புனா என்னன்னு கேட்டிருக்கீங்க. மளிகை கடையில் இது கண்டிப்பாக கிடைக்கும். கல்யாண மீட்டிங்கில் இந்த சாரப்பருப்பு இல்லாமல் பாயாசம் பண்ணவே மாட்டாங்க. எந்த பாயாசமாக இருந்தாலும் இந்த சாரப்பருப்பு போட்டுருவாங்க. கொஞ்சமாக மில்க்மேடு ஊற்றிக்கலாம். இப்போ முக்கால் வேக்காட்டிலே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வந்து வித விதையாக இருக்கும். இல்லை குழஞ்சி போயிடுச்சுன்னா பாயசம் குடிக்கிறதுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இதில் இந்த வறுத்த முந்திரியை வந்து சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாதம், சாம்பார், கூட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி பொரியல், அதுக்கப்புறம் வடை, அவரைக்காய் பீன்ஸு, கார வறுவல், பாயசம். சூப்பரான லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.